செவித்திறன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவே ஸ்டார்கி நியூரோ ப்ராசஸருடன் கூடிய காது கேட்கும் கருவி உங்கள் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேரில் மட்டுமே. இங்கு ஒவ்வொரு புடவையும் நம் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க? என்ன மாதிரி சாதாரண ஒரு காமெடியை வச்சு எப்ப சார் படம் பண்ண போறீங்க? எனக்கு டைரக்ட் பண்ண ஆசை இருக்கு, ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மக்கள் இங்க ஆண்டு கொண்டிருந்த இல்ல ஆள துடிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். சரி, நம்மளா சொல்லுமே சார், நான் ஆக்டர் என்ன ஓகே அப்படின்னு அப்பல பைக்கு நோ ஐம் நாட் கிவிங் மை பைக் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல. அந்த துபாயில் ஒரு ஷோரூமில் வந்து துணி கடையை பார்த்து பார்த்து ஏங்கிட்டே இருப்பேன் நான். எப்போ டிஸ்கவுண்ட் போடணும் அப்போ போய் வாங்க மாட்டேன். இப்போ எப்போ நான் போனாலும் அங்கே போய் இஷ்டத்துக்கு துணி எடுத்துருவேன் நான். நம்ம பழகிட்டதுனால நம்ம நோ சொல்ல மாட்டான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அதனால கொஞ்சம் காண்டா இருக்கும். ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் பிரசன்ஸ் விகடன் பிரஸ் மீட் வித் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. டைட்டில் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர், பவர்ட் பை ஸ்னேஹாலயா சில்க்ஸ். நம்ம ஃபேமிலி குரூப். அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா சென்னை எக்மோர். நான் ஒரு வீடியோ பார்த்தலானா? ஓகே. வணக்கம் சேது சார், எப்படி இருக்கீங்க சார்? என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க? என்ன மாதிரி சாதாரண ஒரு காமெடியினை வச்சு எப்ப சார் படம் பண்ண போறீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். இதுக்காவது அவர் சீரியஸா பேசிருக்கலாம். இங்கே ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல அவரு. நாங்க ஷூட் பண்ணும்போது அவரது நிறைய கதை சொல்லியிருக்காரு. யோகி பாபுட்டு நிறைய நல்ல கதைகள் இருக்கு. நான் யோகி பாபு சொல்லிட்டு இருக்கேன், தலைவா சீக்கிரம் டயட் பண்ணிருங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் உஷாராக அந்த பாலை என் மேலே போட்டு போகிறாப்புல. எனக்கு டயட் பண்ண ஆசை இருக்குது, ஆனால் நான் இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு தெரியல. தெரிஞ்சிச்சும் போது நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். அதை சீக்கிரம் பண்ணும் ஆசை இருக்குது, ஏன்னா காலம் தள்ள தள்ள நமக்குள்ளே இருக்கிற தைரியம் களைஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் ஓரளவு தைரியம் இருக்கும்போதே அது பண்ணி பார்த்தோம்னு எனக்கு தோணுது. ஏன் இந்த கேள்வி கேட்டார் தெரியல அவரு. மற்றபடி யோகி பாபு நிஜமாகவே, யோகி பாபு வந்து ரமேஷ் சொன்னல அந்த மாதிரி இவன் ஒல்லியாக இருக்கான்ல, இவன் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருந்தான் இல்லையா. யோகி பாபு குண்டாக இருந்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் குக் இந்த கோலமாவு கோக்கியலால் அந்த ஃபுட்பால் கிக் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு அவர் குண்டாக இருக்கிறாருனே நமக்கு தெரியாது இல்லை. அவரோட பிஹேவியரில் இருந்து அதெல்லாம் மறந்துடும். கிரிக்கெட் பேட் விளையாடும் போது அதில் கான்ஃபிடண்ட் தெரியும் அவர்கிட்ட. அந்த கான்ஃபிடண்ட் வந்து அவரோட உடம்பை வந்து மறைச்சிடத்துல நமக்கு முன்னாடி இருந்து இவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணலாம். லீடாக பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு திடீர்னு இந்த திருடா திருடான்னு மணிஷார் படம் இருக்குல்ல, அதில் எஸ்பிபி சார் சிபிஐ ஆஃபீஸர் நடிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் எடுத்து ஒரு பெரிய டைரக்டர் யாராவது ஒருத்தர் வந்து சீரியஸாக என்ன ஒரு பர்சனாக வச்சா கூட யோகி பாபு உட்காருவார். அதை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரு ஆள், மிக சிறந்த முருக பக்தன். என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய பக்திக்காகவாது அவர் வேறவன் ஃபுல்லாக கேரன் ஃபுல்லாகவே முருகனுடைய படம் இருக்கும். நான் கூட சொல்லியிருக்கேன் சார், தலைவன் நான் ரொம்ப அழகான ஒரு முருகனோட படத்தை வாங்கி உங்களுக்காக இங்கே நான் வச்சு தரேன், ரொம்ப அழகாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப அழகாக ஒன்று, அது ஒரு சில சமயம் சில ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது சாமி ஃபோட்டோலாம், அதில் தெய்வீக மனம் கமலும் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் அது தெய்வீகமாக இருக்கும். அதுலேருந்து அடுத்த கேள்வி, ஏதாவது ஐடியாஸாக இருக்கானே நீங்கள் சீக்கிரம் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே? இல்லை இல்லை, இவ்வளோ நாள் ஒரு ஷூட்டிங் போவோமா இல்லை படம் பார்ப்போமா, அந்த படத்தில் ஒரு ஆக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ தான் இந்த ஆசை வந்ததுனால அந்த ஆங்கிளில் சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஒரு சீன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்படுது, என்னெல்லாம் நடக்குது, ஏற்கனவே முன்னாடி நடந்தது தான், ஆனால் நான் அதில் ஆழமாக கவனம் செலுத்தலை. இனிமேல் தான் அதில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி ஒரு வேலை பார்க்குறேன். அது நடந்துடும், அது ஒரு வாரம் எனக்கு உள்ளே இருக்கிறது தான் கா நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் நம்பிக்கை வந்துடும் இல்லாமல். சூப்பர், நடக்கும்போது பார்த்துப்போம். அடுத்த இன்னொரு வீடியோ, நடிகர் விஜய் சேதுபதி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2007 எனக்கு தெரியும். நான் கேமராமேன் அறிமுகமான படத்தில் வந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவர் அறிமுகமானார்.
அப்பவே அவர் நடிப்பை பார்த்துட்டு போயிட்டு நான் கேட்டேன் அவங்க பேர் என்ன நீ யாரு அப்படின்னு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேமராமேனா நான் அவர் கூட ஒரு 5 படம் நான் ஒர்க் பண்ணேன், கதாநாயகனா அவர் ஆனப்பரு. அப்புறம் அவர் ஒரு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு, அப்புறம் இப்போ ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்காரு. நான் விஜய் சேதுபதிட்ட வந்து பார்த்த ஒரு ஒரு விஷயம், ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு முக்கியமான சீன், ஒரு முக்கியமான ஷாட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடிகர்கள் வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அது ஒரு ஒரு டிசிப்ளினாவே அதை வச்சுப்பாங்க. அவங்க அந்த டைலாக்ஸ் மைண்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அதே கவனமா அந்த மூட்லயே இருப்பாங்க. ஆனா நான் சேதுவிட்ட ஒரு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்படிப்பட்ட சீனா இருந்தாலும் எத்தனை பக்கம் டயலாகா இருந்தாலும் சரி, கையில சீன் பேப்பர் இருக்காது, டேக் போறதுக்கு சில நொடிகள் முன்னாடி வரைக்கும் உன்னை யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாரு, யாரையாவது வம்பளித்துட்டு இருப்பாரு, இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாரு, போனை நம்பிட்டு இருப்பாரு, ரொம்ப ஜாலியா தான் இருப்பாரு. பல நேரம் வந்து அவர் ரெடியா டேக் போலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வரும். நான் கொஞ்சம் போயிட்டு நான் இதா கேட்பேன், விஜய் ரெடியா போலாமா அப்படின்னு கேட்பேன், நான் ரெடி தான் அப்படின்பாரு. டேக் போகும்போது தான் தெரியும் அது ரொம்ப நேரம் யோசிச்சு கிட்டத்தட்ட பல நாள் அதுக்கு ஆயத்தமான ஒரு ஒரு யூனிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து டேக்குக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ஆயத்தம் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எப்ப இது உங்களுக்கு தோணுது இப்படி ஒரு யூனிக் பெர்ஃபார்மன்ஸ்? கண்டிப்பா அது உங்களோட இயல்புல இருந்தும் வருது அப்படிங்கறதுல மாற்ற கருத்தே கிடையாது. பட் ஏதோ எப்பயோ ஒரு ஏதோ ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதுக்கு நடந்திருக்கணுமே. எப்ப அது பண்றீங்க, அது எப்படி அப்படி அந்த ஒரு யூனிக் பெர்ஃபார்மன்ஸ் வருது? அது அது உங்களுக்கே உரிய ஒரு ஒரு பாணியில அது இருக்கு. அது எப்ப அது நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னே எனக்கு ஒரு ரைட்டர் டைரக்டரா அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனாவே எனக்கு அந்த சந்தேகம். நன்றி சார். இப்போ மெய்யழகன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன். நான் ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டு, செம்ம படம். இன்றைக்கி மத்தியானம் தான் ஃபோன் பண்ணி நான் அதை பற்றி பேசிட்டேன். நான் அவரோட எழுத்து எழுதுவதை பற்றி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் பார்க்குறதுக்கு. உங்களை அந்த படத்துக்காக முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு கதை கேட்கும்போதே கதையை பற்றின ஃபுல் ஃப்ளோ மைண்டில் வந்துடும். நான் எனக்கு ஒருத்தர் கதை சொல்லி முடித்தார்னா, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கதையில் எஸ் ஏன் சொல்கிறேன், நோ ஏன் சொல்கிறேங்கிறத உடனே உட்காந்து பேசி நான் சொல்லிவிடுவேன் நான். ஸோ கதை கேட்டுட்டும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனேன், இங்கெல்லாம் தப்பாக இருக்குது, ஒருத்தர் கதை பிடிக்கல நோ சொல்கிறேன்னா வெறும் நோ சொல்லி அவர் அனுப்பினது இல்லை நான் இது வரைக்கும். எதனால் அந்த கதையை நான் அவருக்கு நோ சொல்கிறேன்னு அவருக்கு தெரிவிக்கணும், அதுதான் நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ கதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் பல முறை நான் பிடிச்சிருந்தேன்னா அதை தொடர் பற்றி தொடர்பு கொண்டு பேசிகிட்டே இருப்பேன். நான் இந்த சீனை பற்றி, அந்த சீன் பிடிச்சிருந்தது, அது அப்படி நல்லா இருந்தது, திடீர்னால் எதாவது மிஸ் ஆகும், சார் இந்த மூடுக்கு எதாவது வச்சுக்கலாமா சார் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி அதை பற்றின பல முறை டிஸ்கஷன் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வந்து ஷூட்டிங் போகிற நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் முக்கியமான சீன்லாம் மைண்டு மார்க் பண்ணும், இந்த சீனாக ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு. அந்த சீனுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு பேக்கெண்டில் வேலை பார்த்துட்டே இருக்கும் மைண்டு. அந்த சீன் வர நாள் வரும்போது சீன் மூடு என்னன்னு தெரிஞ்சிடும். எப்போ என்னோடய கடைசி வேலை டைலாக் படிக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த சீன் மூடு உள்ளே இருக்கும், டைலாக் படிக்க மட்டும்தான். டைலாக் படிக்கும்போதே அதை பற்றின டிஸ்கஷன்ஸு எப்படி என்னங்கிறோம். இப்போ டைலாக் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இது சீன் மூடு. அந்த சீன் மூடை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதன் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்கிறாங்களா, நடந்ததை சொல்கிறாங்களா, நடக்க போகிறத சொல்கிறாங்களா. ஏன்னா அது சயின்ஸோ ஃபார்முலாவோ இல்லை, ஒன்று வாழ்க்கையில் நடந்ததையோ நடக்க போகிறதையோ சொல்ல நினைக்கிறதையோ தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இட் இஸ் இன் ஆக்ஷன், ஒரு இதுதான் செயல் தான் அது. ஸோ அந்த செயல் என்னன்னு தெரிஞ்சிட்டா அது எந்த இடத்துல வருது, எவ்வளோ தூரம் வரலாம், அந்த செயல் வந்து படத்தோட முதல் பகுதியில் வருதா, தொடங்கினோடனே வருதா, இன்டர் பிளாக்கில் வருதா, இன்டர் பிளாக் முடிஞ்சோடனே வருதா, அவன் மூடு என்னவாக இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் வருதா, கிளைமேக்ஸில் வருதா, எவ்வளோ டைம் இருக்குது, இவ்வளோ டைம் வந்தால் இவ்வளோ சீன், இவ்வளோ வார்த்தை தாங்குமா, குறைச்சிக்கணுமா, இப்படின்னு கேள்விலாம் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே கேட்டு முடிச்சிருப்போம். அதனால் எனக்கு அந்த மூடு வந்து, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு ஒரு கம்மியாக சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு சில உதாரணம் இருக்கும், சில வாழ்க்கை அனுபவம் இருக்கும், சில படத்தினுடைய காட்சி இருக்கும்,
ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது சரியான என் டைரக்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதன் வழியாக நான் சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டேங்கிறது அவருக்கு. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி இருக்குது, வெறும் டயலாகில் மட்டும் இல்லை, நடிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே பேசுகிறோம், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. இது 50வது படம், விஜய் சேதுபதினு ஒரு நடிகர் வந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி வந்து என்னை பற்றி உங்கள் மனசில் இருக்க வேறு வேறு எண்ணங்கள் வழியாக தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. அது அந்த அது மேலே நின்று தான் பேசுவீங்க, அதில் பிடிச்சது பிடிக்காதது, நம்புறது நம்பாதது, இப்படி நான் 1000க்கு நடுவில் என்னோடய இதில் சில படம் பிடிக்காமல் இருந்திருக்கும், இந்தாள் ஏன் பண்ணான்னு இருக்கும், இந்த ஆள்லாம் எப்படி நடிகனை ஏற்றுக்கிறது இருக்கலாம், இவன் சூப்பர் நடிகனா அப்படின்னு எல்லாமே இருக்கும். அது இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது, அது எப்படி நான் மொத்தமாக ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், உள்ளே புரிய வச்சிட முடியும். அந்த அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வேலைகளில் நிறைய ஜித்து வேலை இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு எக்ஸாம்பிள் அந்த படம் மாதிரியா, இல்லை என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு, இல்லை நான் இப்படி ஒரு மனுஷனை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு புக்கில் படித்தேன், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுற வேலைகள் நிறையா நடக்கும். இது எதுவுமே கான்சியஸாகவோ திட்டமிட்டு செய்கிற செயல் இல்லை, அது அது ஒரு ஈடுபாடு தான், அது தன்னால் நடக்கிறது. ஈடுபாட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அது பதிஞ்சிடும். அது அவ்வளோதான், அது என்ன சொல்கிறது, தட்ஸ் ஆல். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. சார் இது வந்து அரசியல் தொடர்பான கேள்வி சார். சமீபத்தில் வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, தமிழகம் அப்புறம் அதே மாதிரி தேசிய அளவிலான அரசியலை கவனிச்சுட்டு வரீங்களா? இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி உங்களோட கருத்து சார். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மக்கள் இங்கே ஆண்டு கொண்டிருந்த இல்லை ஆழ துடிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம் என்று அப்படி நான் நம்புகிறேன். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வார்னிங்கும் சேர்ந்து நடந்திருக்கு. காலையில் கூட ஒன்று பார்த்தேன், ஒரு நிறையா சாமானிய மக்கள் வந்து அங்கேயும் சரி நார்த் இந்தியாலும் சரி நிறைய பேர் பேசுகிற வீடியோக்கள் பார்க்குறேன், நிறைய பேர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. முன்னாடி நிறைய பேருக்கு இந்த தெளிவு இருந்திருக்கலாம், ஆனால் ஆளுகிறவர்களுக்கு அது போய் சேர்ந்த சேராமல் இருந்திருக்கும். ஒரு கூட்டம் தானே, இப்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா தனி மனுஷன் தெரிய மாட்டான்ல. இப்போது என்னது தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை அப்படி தானே தெரியுமே ஒழியே அங்கே இருக்க தனி மனுஷன் தெரிய மாட்டான் இல்லையா. அங்கே ஒரு தனி மனுஷன் அரசியலை பற்றின புரிதலோடு இருக்கிறான்னா அவங்ககிட்ட யாராவது ஒருத்தர் மைக்கை நீட்டி அதை பற்றி கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்கிறான்னா அந்த பதில் ஆளுநர்களை போய் சேர்கிறது, மக்கள் இந்த புரிதலோடு இருக்காங்க, இந்த தெளிவோடு இருக்கிறாங்கிறது. ஸோ அது இப்போ இருக்கிற ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றி திரும்பி ஓட்டு வாங்கிற முடியுங்கிற இடத்துலேருந்து அது முடியாது எங்ககிட்ட அப்படிங்கிறத மக்கள் ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்காங்க நான் நம்புகிறேன் சார். நானும் கொஞ்சம் அரசியலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு இன்னும் அது பிடிபட மாட்டேங்குது, அது ஏன் தெரியல, பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி சார். ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னாவே அவர் என்ன கார் வச்சிருக்காரு, பைக் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வரும். நீங்க நிறைய கார் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, பைக்ல வந்து முக்கியமா RD 350 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஷூட்டிங் டைம்ல கூட நீங்க அப்பப்ப வெளியே எடுத்துட்டு போய் ஓட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா இல்லை? நீங்கள் RD 350 வச்சுருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம். RD 350 என்னது? யமஹா ஓடுது. யமஹா ஓடுது. இல்லை நான் அந்த பைக்கை தேடினேன் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஓகே ஓகே. எனக்கு கிடைக்கல, முன்னாடி பார்த்துக்கேன் அந்த பைக்கை. ஓகே கிடைக்கல. ராஜ்தூத்தில் 250 ஒன்று இருக்குது அந்த மாதிரி. ஓகே. யமஹா வரது மாதிரி ராஜ்தூத் பழைய ராஜ்தூத் ராஜ்தூத் யா. அந்த பைக்கை வாங்கி நான் வந்து ரிப்பேருக்கு உடுமலைப்பேட்டில் ஒரு அண்ணன் இருக்காரும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அங்கே தான் கிடக்குது அது. ஓகே. பைக் என்கிட்ட வரவே இல்லை. ட்ரையம்ப் வச்சுருக்கேன், பான்வில் வச்சுருக்கேன் நான். ஓகே. அப்புறம் 71 மாடல் ஜாவா வச்சுருக்கேன் நான். ஓகே. அப்புறம் BMW கார் வாங்கினாலும் அவங்க ஒரு பைக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே. அந்த பைக் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரு மினி புல்லட் ஒன்று இருக்குது, அது அந்த வண்டி ரிப்பேருக்கே ஆவாதான், அந்த மாதிரி ஒரு வண்டி அது. ஓகே. வண்டி ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் என்ன வச்சுருக்கேன், 1952 என்ஃபீல்டு ஒன்று வச்சுருக்கேன், ராயல் என்ஃபீல்டு ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஓல்டு பைக்ஸ் பிடிக்கும். நான் இங்கே கீழ்பாக்கில் ஒரு ஒரு ஒருத்தர் வச்சிருந்தேன், உட்காருங்க பார்த்து ப்ளீஸ். ஐம் சாரி,
பைக் எடுத்து வண்டியில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் மோட்டார் விகடன் ரெப்ரசன்ட் பண்றாரு, ஸோ அதனால இந்த சம்பந்தமாக கொஞ்சம் ஆர்வம் எனக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ இங்கே ஒருத்தர் வச்சிருந்தார் டேங்க் கீ ஜாவா இருக்குல்ல, அது எப்போ ஒழுங்காக சொல்ல வராது, டேங்க் கீ ஜாவா அப்படி ஆகிடும், அது டேங்க்கில் கீ வைக்கிற ஜாவா. ஒருத்தர் ஒரு 7-8 பைக் வச்சார் அப்படி, ஒரு 7 வருஷம் முன்னாடி போய் அவர் ஆங்கிள் வண்டின்னு நினைக்கிறேன் அவர் சொல்லி அது காமிச்சா, அவர் வந்து நான் எந்த வண்டியும் கொடுக்க மாட்டேனே, உங்களுக்கு யார் சொன்னது என்கிட்ட வண்டி இருக்குன்னு அப்படின்னாப்புல. சரி நான் நினச்சேன் சரி நடிகர் அதனால கொடுத்துருவார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா அவர் என் மூஞ்சியை பார்த்து எந்த ரியாக்ஷன் பண்ணல. இப்போ நான் கேட்டான்ல அண்ணே உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவார்னு நினச்சோம், அவரும் ஆவார் ஆனார் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் அவர் என்னை பார்த்து சரி எப்படின்னா மூஞ்சியை பார்த்துன்னு ஒரு ஆக்டர் வந்திருக்கார் அப்படின்னு நோ எந்த விதமான சர்ப்ரைஸும் இல்லாமல் அப்படியே பேசாமல் இருந்தாப்புல. சரி நம்மளா சொல்லுவோமே சார் நான் ஆக்டர் அப்படின்னு ஓகே அப்படின்னாப்புல. இந்த பைக்கு நோ ஐம் நாட் கிவிங் மை பைக் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது கிடைக்கல. இந்த ஓல்டு பைக் வாங்குறது ஓல்டு கார் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஆசை நான் எப்போயாவது தான் பைக்கில் ரவுண்டு போகிறேன், நான் எப்போயாவது போவேன். அந்த பல பெரிய பைக்கெலாம் வாங்கணும்னு ஆசை இருந்தது, அது நம்ம ஊர் ரோட்டில் ஓட்ட முடியல, ஏன்னா ரொம்ப சுடுது. எப்பயாவது அந்த மாதிரி நீங்கள் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு ரைடு ரொம்ப தூரம் எங்கேயா போயிருக்கீங்களா? இல்லை சார், நான் இங்கே தாம்பரம் வரைக்கும் போயிருக்கேன் சார், எங்கள் அம்மா கிட்ட இருந்தேன் சார். அவரோட பையனை இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவரோட பைக் கொடுத்தாரு, 1500cc ஹோண்டான்னு நினைக்கிறேன். அது சூடு தாங்க முடியல சார், ஐயோ ஆ எனக்கு அந்த அவ்வளோ சூட்லாம் போட்டு போட்டணும்ல அதுக்கு, எனக்கு அது வரல. இந்த டைகர்லாம் இருக்கு ட்ரைம்பில், டைகர்லாம் பார்த்தாலும் பெருசாக குதிரை மாதிரி இருக்கும் பார்த்தேன். திருப்பி இந்த ஹீட் ஆகுதுங்கிற, ஏன்னா நமக்கு வந்து ரெகுலராக அப்படி வண்டி ஓட்டுற ஒரு ஹேபிட்டும் இல்லை. முன்னாடி வண்டி வாங்கின புதுசில் என் குழந்தைங்களை வந்து அந்த லன்ச் பேக்கை அந்த ட்ரைம் பேக்கில் மாட்டிக்கிட்டு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறது ஒரு சந்தோஷம் இருக்கும். என் பொண்ணுக்கு பைக் ட்ரைவ் பிடிக்கும், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இப்போ ரொம்ப கம்மியாக தான் வண்டி ஓட்டுறேன், ஆனால் அவ்வளோ லாங் ட்ரைவ் போகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ தூரம் பொறுமை இல்லை. ஏன் அவ்வளோ பைக் வச்சுருக்கீங்க, ஏன் அவ்வளோ பைக்ஸும் கலெக்ட் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏன் அந்த ஆர்வம் வந்தது? அது சின்ன வயசில் எங்கள் அப்பாட்ட அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கும், அதை அவரோட மாடிஃபை பண்ண சொல்லிட்டு நம்ம ராயப்பேட்டை உட்லாண்ட் செட் பக்கத்தில் போனேன். ஹெல்மெட்லாம் ஸ்டைலாக போட்டுக்கிட்டு அது ஃப்ரண்டில் மட்கார்ட் ஸ்டைலாக மாற்றி டூம்லாம் மாற்றி எல்லாம் பண்ணான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க 30,000 பில்லு கொடுத்தாரு. எங்கள் அப்பா வந்துட்டு காமிச்சேன், ஏய் வண்டி இந்த வீட்டில் தரா அப்படின்ட்டாப்புல நடக்கலை. ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருந்தது அந்த பைக் மேலே. அப்புறம் நான் வச்சுருந்த பைக் அவரோட சீஸ் பண்ணி போயிட்டாங்க டியூகாட்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சேர்த்து அந்த இயக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எனக்கு இன்னும் இந்த சேமியா கேசரி, சேமியா போட்ட கேசரி இருக்குது தெரியுமா, சேமியா பண்ணுவாங்க சின்ன வயசில் எங்கள் ஊரில் அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அப்போ இயங்கும் போது கிடைக்கல, இப்போ எப்பயுமே சேமியா கேசரி பார்த்தா எனக்கு இன்னும் அந்த ஏக்கம் போகவே இல்லை, நான் சாப்பிட்ருவேன் அது. நான் அது சைல்ட்ஹுட் மெமரின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது இன்னும் அது இந்த விரல் அப்பளம்லாம் இருக்கு இல்லையா, அது இன்னமும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன்னா ஆமாம் இல்லை விரலை மாட்ட மாட்டேன் பட் ஆனால் இந்த மாதிரி அது அது அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது, அது ஏங்கின சில விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னமும் மைண்டில் வந்து அது அப்படியே உள்ளே தங்கியிருக்கு, அது ஏன் தெரியல. அது இன்னும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காகலாம் அந்த துபாயில் ஒரு ஷோரூமில் வந்து துணிக்கடையை பார்த்து பார்த்து ஏங்கிட்டே இருப்பேன் நான், எப்போ டிஸ்கவுண்ட் போடுவாங்களோ அப்போ போய் வாங்குவாங்கட்டேன். இப்போ எப்போ நான் போனாலும் அங்கே போய் இஷ்டத்துக்கு துணி எடுத்துருவேன் நான், இப்போயும் போய் எடுத்தேன் நான், எத்தனை எடுத்தேன் நான். அது அன்னைக்கு நான் அந்த இயக்கத்தோட எப்போ டிஸ்கவுண்ட் போடுவாங்களோ 25 கிராம் 30 கிராம்னு வரும், ஒரு 50-60 ரூபா இருக்கிறது வந்து அந்த ரேட்டுக்கு வரும். அது வரும்போது 1-2 வாங்கி போட்டு பண்ண வாட்டுக்கா. ஸோ அந்த மாதிரி அடுத்து எந்த கார் வாங்கலாம்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஆ இருக்குது, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். வந்துச்சுன்னா நான் செஞ்சிட்டேன்னா சொல்கிறேன் அதை கண்டிப்பாக. பட் என்னோட இப்போ என்கிட்ட இருக்க என் ஜி வேகன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அது வந்து சரி அது பெருசாக இருக்குது அப்படிலாம் தாண்டி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரு. அதில் பிரயாணம் பண்ணுறது எனக்கு வந்து சேஃப். நான் எனக்கு நம்ம ஊரில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட் அவாய்ட் பண்ணி ரோடு பை ரோடு போகிறது எனக்கு பிடிக்கும்.
போகிற வழியில் எங்கேயா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறது ரொம்ப பிடிக்கும். லாங் ட்ரைவு அது எனக்கான நேரமாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் ஓட்டு வேற நேரம் என் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பில் தான் வாழ்கிறது இல்லையா. அதனால் அந்த மாதிரி பேசிட்டே போயிட்டு எதையாவது பேசிட்டு போயிட்டுருக்குது. மோஸ்ட்லி நைட்டில் வண்டியில் போகும்போது தூக்கம் வராது எனக்கு. அதனால் ரொம்ப ரேர், ரொம்ப டயர்டாக தான் தூங்குவேன் வழியும் மற்றபடி தூங்க மாட்டேன். ஸோ அதனால் அதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப வசதி, எங்கே வேணால் போகலாம். அதனால் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சார் இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அளவு எதுவும் வச்சுருக்கீங்களா நீங்கள்? பேசிக்காக எத்திக்ஸ் நமக்குன்னு சொந்தமாக இருக்குது எத்திக்ஸ். அப்புறம் பெண்களை டீஸ் பண்ண நான் என் படத்தில் இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் இப்போ எந்த படத்தில் இருக்கிற நினைக்கும் டீஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் மூடப்பழக்கத்தை சொல்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது முக்கியமாக பார்ப்பேன் நான். அதை நான் நம்பாத விஷயம் அதான் மூடப்பழக்கத்தை சொல்கிற விஷயம் இருக்காது. பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுவேன் நான். படம் ரொம்ப பிடிச்சி போய் அது இருக்குதுன்னா அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவேன். மேபி ஒருவேளை அப்படி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கவனிக்காமல் விட்டதாக இருக்கும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், பழக்கப்பட்டவங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார் அது? நம்ம பழகிட்டதுனால நம்ம நோ சொல்ல மாட்டோம்னு வந்து கேட்குறாங்கல்ல, அதனால கொஞ்சம் காண்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி எஸ் சொல்லி நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு எஸ் சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி எஸ் சொல்லி எனக்கு இது நடந்துருச்சு அதனால் நோன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட காரணங்கள் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக நான் நோ சொல்கிறேன் நான் இப்போலாம் வந்து. ஏன்னா அந்த மாதிரி எஸ் சொல்லி நான் நிறைய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் நான். ஆனால் அப்படி மாட்டபோது யாருக்காக பண்ணணும் அவங்க யாரும் வந்து அதுக்காக பெருசாக ரியாக்ட் பண்ணவில்லை. ஸோ அதனால் வந்து ஓகே, அதனால் இப்போ நான் ஸ்ட்ராங்காக வந்து நோ சொல்கிறேன் நான், ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். என்ன கற்றுக்கிட்டீங்க? நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்க நீங்கள் கற்றுக்குறீங்க. ஓகே, இப்போ பரபரப்பாக பிஸியாக இருக்க வாழ்க்கையில் வந்து நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது வந்து நகைச்சுவையும் இசையும் சொல்லலாம் சார். அந்த இசை இசையா நகைச்சுவை அரசியல்னு கேட்டுச்சு எனக்கு. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யார்? எந்த மாதிரி நகைச்சுவை காட்சிகளை வந்து அடிக்கடி திரும்பி பார்ப்பீங்க? கவுண்டு மின்சார் ரொம்ப பிடிக்கும். தெரில, கவுண்டு மின்சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மூணு லிட்டராக தெரிஞ்சதுங்க. காமெடி பார்த்துட்டே வரேங்க, ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்போது அவர் காமெடி பார்த்துட்டு வேற ஒருத்தர் பார்க்கும்போது ஏற்கனவே சிரிச்சிருக்கேன் வேற ஒருத்தர் பண்ணதுக்கு. இவர் காமெடி பார்த்தக்கப்புறம் அதுக்கு சிரிப்பு வரல, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புரியுதா? இது ரொம்ப ஹை டோசேஜாக இருந்தனால அது பக்கத்தில் உட்காராமல் போயிடுச்சது. இவர் எக்ஸ்ட்ராடினரி தான் அவர். இந்த கவர்மெண்ட் சார் வந்து எஸ்பெஷலி அவர் எல்லா படத்துலையும் பாட்டு பாடுவார். எல்லா படத்துலையும் ஒரு ஏதோ ஒரு பாட்டு பாடிடுவார், ஆல்மோஸ்ட் பாடுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் பாடுறது. ஆமாம், ஐயோ என்னன்னு சொல்கிறது அவர் பாடுறது. அப்புறம் அவருக்கு அவர் ரொமான்ஸ் மூட் வந்துட்டு அவர் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து. ஐயோ, அவருக்கு எனக்கு அவர் கூட நடித்த அத்தனை நடிகர்களையும் நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர் கூட சிரிக்காமல் இவங்க எப்படி நடிச்சிருக்க முடியும்? அப்போ டிஜிட்டல் கிடையாது, ஃபில்ம் ஆச்சு. எனக்கு அவர் கூட நடித்த அத்தனை பேரையும் நான் ஆச்சரியமாகவும் சிறந்த நடிகர்களாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த வாய்ப்பே இல்லை, டேக் ஓகே ஆகவே முடியாது. சிரிச்சிட்டே கிடப்பேன் அதெல்லாம் வந்து. ஆனால் அந்த அதையும் தாண்டி அவங்க கவுண்டர் ரியாக்ஷனை கொடுத்து ஐயோ அவங்க. நீங்கள் நடிக்கும்போது இந்த மாதிரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. நான் ஞாபகம் வரல. இப்போ கூட யோகி பாபுடன் நடிக்கும்போது, ஏஸ் படத்தில் நடிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கு. ஒன்று ரெண்டு இடத்துல வந்திருக்கு. சம்டைம்ஸ் இவரும் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிவிடுவார். யோகி பாபு வந்து சிரிச்சிருக்கேன். சூதுகம் இப்போது கருணா இருக்கார் இல்லையா, அந்த 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 ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் காசை திறம்போது நான் போகிறேன் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பியா க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார். என்ன தெரியல, நான் நேரில் அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு அஞ்சாறு டேக் போயிடுச்சு அது வந்து, அது சொல்லும்போது வந்து. ஸோ அவன் நடந்திருக்கு, நிறையா இடத்துல நடந்திருக்கு. எனக்கு கண்ட்ரோல்லாம் கிடையாது, எனக்கு டப்புன்னு சிரிப்பாக அந்த வந்துடும். சம்டைம்ஸ் ஐயோ நம்ம இன்னொரு ஆக்டரை கான்சியஸ் ஆக்குறோமேன்ற பயத்தில் தான் அது நின்றுருக்கு. ஃபஹத் ஃபாசில் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
அவர் கூட நீங்கள் சினிமாவை பற்றி பேசின விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவர் கூட ஜென்ரலாக உங்களோட உரையாடல் எப்படி இருக்கும் சார்? நான் சினிமா பற்றி நான் அவரும் பேசிக்கல, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நட்பு இருக்குது. நான் இது படம் மாமன்னன் பார்த்துட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், பேசினேன். இட் இஸ் டிலைட் டு வாட்ச் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் சொன்னேன். நிஜமாகவே அந்த ஆக்டரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ ஆவேஷம் இப்போ தான் பார்க்கணும். நான் ரொம்ப எனர்ஜியான ஒரு ஆள். அந்த ஆள் வந்து அவர் மகாராஜா ட்ரெய்லர் பார்த்துட்டு மச்சானே ரொம்ப நல்லாயிருக்கு மச்சானே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டார். வெரி ஹெல்தி ரிலேஷன், வெரி சூப்பரான ஆக்டரு, ரொம்ப எனர்ஜியான ஆக்டர், ரொம்ப நல்ல மனுஷன், தன்மையான மனுஷன். இந்த டிரான்ஸ் படம் வந்தபோது எப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கேன். நான் என்ன பிரச்சனை வந்திருக்குமே எப்படிலாம் ஃபேஸ் பண்ண, அந்த அனுபவத்தெலாம் சொன்னார் அவர் நடந்து சொல்லிட்டு. நீ எல்லார்ட்டையும் இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் கேட்குற மாதிரி இருக்கேன். இப்போ ஷாருக்கான் சார்கிட்டையுமே இந்த மென்டல் ஹெல்த் பற்றி கேட்டேன்னு சொன்னீங்க. இப்போ இவர் இல்லை, இது ஷாருக்கான் சார் வந்து இப்போ நீங்கள் ரஜினி சார் முதற்கொண்டு எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் நடக்காமல் யாரும் கடந்து வந்துருக்க மாட்டாங்க. ஷாருக்கான் சார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கே நான் அதை எப்படி எதையுமே கேள்விப்படலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, என்ன நடந்தது? எல்லாருக்கும் அது இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் சாருக்கும் நடந்தது இல்லையா, யார் வீட்டில் கல் அடித்த வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கும். அந்த மாதிரி சூழலில் அவங்க கடந்து வரும்போது அவங்க என்னவா பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் தான் அது. நீங்கள் வெளியே பார்க்குறோட பர்சனலாக பேசும்போது இன்னும் நிறையா ஷேர் பண்ணுவாங்க, அது ஒரு சில புரிதல் தானே அது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலன்னு தப்பு. இப்போ நாளை பின்ன என்கிட்ட யாராக வந்து கேட்டாங்கன்னா, இல்லை என்கிட்ட நடந்து வந்து கேட்டிருப்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது இப்போ நான் அவங்ககிட்ட சில பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதை என்னை பார்க்க வர இல்லை யங்ஸ்டர்ஸோ இல்லை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்ல என் இஷ்யூஸ் வந்து. அது இந்த மாதிரி இப்போ நான் கேட்டதை இந்த மாதிரி பெரிய மனுஷங்க நிறைய பேர்ட்ட கலெக்ட் பண்ணதை நான், நீங்கள் நாளைக்கு வரீங்க படம் நடிச்சிட்ருக்கோம், நம்ம ரெண்டு பேர் வந்து ஏதோ ஷார்ட் பிரேக்கில் பேசிகிட்ருக்கோம், அப்போ ஏதோ பேச்சில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நான் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன், என்ன எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிறது. இது அப்படியே கைமாற்றி கொடுக்கறது தானே, இதில் என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய நேரத்துக்கு. மகாராஜா வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் லைனப்பில் வச்சுருக்க எல்லா படங்களும், விடுதலை 2 இருக்குது, மிஸ்கின் சாரோட ட்ரெயின் இருக்குது, அடுத்தடுத்து உங்களோட லைனப்பில் இருக்க எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் படம் வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்லாம். ஸோ மொழி கடந்து மற்ற ஊரில் போய் பயங்கரமாக சைன் பண்ணிருக்கீங்க, நம்ம ஊர் சினிமாவிலேருந்து ஒருத்தர் போய் இவ்வளோ சாதிச்சுட்ருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு வாழ்த்துக்கள்லாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். இந்த நேரத்தை இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் அற்புதம் அற்புதமானதாகவும் ஆக்கின உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. செவித்திறன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவே ஸ்டார்கி நியூரோ ப்ராசஸருடன் கூடிய காது கேட்கும் கருவி உங்கள் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேரில் மட்டுமே. இங்கு ஒவ்வொரு புடவையும் நம் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.